உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா இருந்தனா? ஏ 25 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கறதுக்காக மூல வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை செஞ்சிருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் செஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்து வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க. அட என்றா? அட வாங்க. அட எதுக்கு انا கூப்டே அண்ணே? ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்பண்ண உண்டாகுது? அது மாரத்துல இருந்து உண்டாகுது. மாரத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல? இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தான கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் குடுத்த மாதிரி குடுத்துட்டு அலுமானி பண்ற. ஆள உடறா. பதில் சொல்ல போனே. நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்குனா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போறேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்குனா? இங்க இருந்து போக முடியாது. கை குடுத்துட்டு போனே. ஐயோ, ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கோப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவன் கிட்ட கேடு பதில் சொல்லுவான். ஐயோ, பதில் சொல்லுங்கண்ணே. நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு. கடல் தண்ணியா உப்பு கறிக்குனா? சொல்ல பாரு. ஐயோ, ஏகத்தாளத்தை பாரு. ஐயோ, காபத்துங்க. தோலாய் தரத்தை பாரு. வந்தனா கூறுக்கலாட்டி மிதிச்சு போடுவேன். எப்பா தவசி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்காந்துருக்க போற? நஞ்சப்பணியும் பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமஞ்சு சம்பந்தத்தை காத்துக்கிட்டு இருக்குதாமா? உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல. அதுக்கு சொன்னேன். என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பதிலையும் காணுமா? அதா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? அதது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும். இப்போ உனக்கு என்ன குறை வச்சிட்டேன் நானு? எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சு பார்த்து போடணுங்கிறதா என்பட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏன் அத்தா, புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன்? 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ? என்ன தைரியம் இருந்தா என்னைய ஆத்தாணி வச்சிட்டு புளிய மலம் திருடுவேன். இறங்கு புள்ள. பட்டி ஆடு மேய்க்கிற கழுத ஆணவம் பிடிச்ச திருக்கி திருட்டு வரைய மாட்டேன். என்ற பாத்துக்கிட்டு நிக்கிற புடுறாவள புடி புடி. நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாடுற களவாணி திருக்கிக்கெல்லாம் எம்மட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. கவுண்டர் தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நாலு நாள் புடுங்க. இது பாரு. அதா நாலுகுல தெருமாட்டிருக்கா? அதானே தவசே, புடுங்கடா. நில்லு கவுண்டர், இந்த பழத்தை புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது, ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா? நல்ல ஏடி பண்ணி போடுங்க. ஹாய் கோழி, ஒரு நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே, என் வாசங்கத்தை பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறவன்ற லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு, எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற, அப்ப வச்சுக்கிறேன். நீ ஒண்ணு தகராற பண்ணிட முடியாது, முடியாது. ஐயோ, அடிச்சு விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, என் இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. குடுத்துருக்கா கவுண்டரியா? கவுண்டரியா, கவுண்டரியா, அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குதியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அங்கே கேள்றா. சரி விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க வஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது, வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன்.
உங்க சௌரியம் எப்படி? கௌரியா விடாதீங்க. அவ இல்ல. டேய் இந்த பம்பரம்ல நான் தரேன். என்னையா கயிறு? டேய் சரி சரி. அம்மா அப்பாடி ஆரம்பிங்க. வெச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி, இப்ப விடுங்க. மகளே ஐயா, இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னேனே, ஆஃப் பண்ணியா? இல்லங்கய்யா. ஐயா பண்ணல. ஏண்டா ஐயா பம்பரம் இல்ல ஐயா, முக்கியம் முதல்ல ஆஃப் பண்ணல. ஐயா போடா ஐயா, ஹெச்ச பண்ணல இல்ல மணி. ஐயா வணக்கம். ஐயா கவுண்டரே, இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க, நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா மெதுவா, ஆ அப்படி சென்ட்ர பாரு, சென்ட்ர பாரு. குடிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்ல பேரு வேற. டேய் பாத்து பேசுற, 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும். நீ பாத்து பாத்து பேசதே. கேவலம் பம்பரம் இல்ல தெரியல, இந்த லட்சணத்துல உன்ன நம்பி பந்தய வேற கட்டிட்டான். அந்த பட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போதே. சரி நான் சொல்றத கேளு, வாயில வை. டேய் சாட்டிதாயா? ஆ நல்லா இருக்கி சுத்து. ஆவட்டும், அப்படிதான் அப்படிதான், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஏய் கவுண்டரே ஏறிட்டயா?